உங்களுடைய திவ்யா கார்த்தி. திவ்யா கார்த்தி பேசுகிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு டாபிக், ஒரு கண்டென்ட் பற்றி எனக்கு நான் பேச போகிறேன். அதாவது நேற்று வந்து பாலிமர் நியூஸில் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை வந்து அந்த கண்ட்ரேட்டர் வந்து அடித்து அந்த பையனுக்கு காயம் வந்துருச்சு. சரியா, காயம் வந்து அடித்து பஸ்ஸில் ஏறக்கூடாது பாஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அந்த கண்டென்ட் வந்து இறக்கி விட்ருக்காங்க. சரியா, இது நான் நேற்றே இந்த கண்டென்ட் போட்டிருப்பேன், பட் நான் ஆனால் போடலை. சரியா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டென்ட் டிரைவரில் பாதி டிரைவர் கண்டென்ட் இப்படி தான் இருக்காங்க. சரியா, நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில நல்ல டிரைவர் நல்ல கண்டென்ட்டும் இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி சில கண்டென்ட் டிரைவரும் இருக்காங்க. சரியா, ஸ்கூல் படிக்கிற பசங்க பஸ் பாஸ் எடுத்திருக்காங்க. ஏன் அவங்க சீட்டில் உட்காந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் இந்த இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் நிறையா பார்த்துருக்கேன். சரியா, அப்படிலேருந்து பாஸ்னால் ஒரு இது மதிக்காதது, அப்புறம் எப்படி சொல்கிறேன்னா அந்த காலேஜ் பிள்ளைங்க பாஸ் எடுத்துகிட்டு போகிறதுல அதை ஒரு மதிக்காதது. ஸோ உங்களுக்கு அப்படின்னா டிரைவர் கண்டக்டர் அந்த கண்டக்டரை பார்த்தா நான் கேட்குறேன், அப்படின்னா ஒரு சின்ன பையனை உனக்கு அடிக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட் கொடுத்தது? உங்கள் வீட்டில் உன்னுடைய பையனோ குழந்தையோ இந்த மாதிரி பாஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடிச்சிருந்தா உனக்கு என்ன கோபம் வந்திருக்கும்? சரியா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நானே வந்து கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகும்போது எனக்கே இந்த இதெல்லாம் நடந்துருக்குது. சரியா, நான் காசு கொடுத்து போகிறேன். சரியா, காசு கொடுத்து போகும்போதே பஸ்ஸு கூட்டமாக இருக்கும்போது கண்டக்டர் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே வந்து ஓவராக ராங்காக பேசுவாங்க. சரியா, பேசுனா நிப்பாட்டி நீ பஸ்ன்னு சொல்லிட்டு நான் இறங்கி அடுத்த பஸ்ஸில் போவேன். இந்த மாதிரி எனக்கு தஞ்சாவூர்ட்டு கும்பகோணம் அம்மன் பஸ்லேயும் இன்னொரு பஸ்ஸையா பிஎஸ் சேதுராமனே நடந்திருக்கு. ஆனால் அந்த கண்டக்டருங்க அந்த அம்மன் பஸ்ஸு அந்த பிஎஸ் சேதுராமன் பஸ்ஸில் வர கண்டக்டருங்க சரியாக மோசம் இருக்கிறதுலே சொல்கிறேன், ஒரு கேவலமான ஒரு இதுதான். சரியா, இந்த மாதிரி ஒரு சில கண்டக்டரும் இருக்காங்க. சரி, நான் அதனால தான் நான் பேசுகிறேன், நான் எல்லா பஸ்ஸையும் நான் பற்றி பேசலை. அதையும் வந்து ஒரு சில கண்டக்டர் மனசு கோணாமல் இருக்கிற நல்லவங்களும் இருக்காங்க. சரியா, டிரைவருங்கிறது வந்து ஒரு புனிதமான ஒரு தொழில். சரியா, என் லவர் கார்த்திக்குள்ள டிரைவர் தான். சரியா, ஸோ நீங்கள் வந்து பஸ் ஓட்டும்போது முன்னால் ஒரு பஸ்ஸு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் போய் சைடு போட்டு ஓடி அந்த பஸ்ஸுக்கு முன்னால் போகிறது இப்படிலாம் பண்ணுறீங்க. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. சரியா, இந்த மாதிரி டிரைவர் கண்டக்ட் பண்ணுறீங்க, பாவங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க ஏறிட்டு போகிறாங்க, சீட்டு கடந்தால் உட்காந்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி அடிக்கிறது, இந்த மாதிரி இழிவாக பேசுகிறது, ஸோ தயவுசெஞ்சு இந்த மாதிரி யாரும் டிரைவர் கண்டக்டருங்க யாரும் பண்ணாதீங்க. சரிங்களா, அப்புறம் வந்து இதை சொன்னால் அதே மாதிரி பழங்குடியினர் பஸ்ஸில் ஏறினா கூட ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. இந்த ஊசி பாசி விற்கிற அந்த குறவன் குறத்தி அவங்க பஸ்ஸில் ஏறினா கூட ஐயோ இவங்க பஸ்ஸில் ஏற்றாங்களே அப்படின்னு சொல்லியும் ஒரு சில பேர் அந்த பஸ்ஸில் ஏற்றாமையும் போகிறீங்க கேட்குறா கூட, அந்த மாதிரியும் பண்ணாதுங்க. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க தான். சரியா, அந்த மாதிரியும் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஊசி பாசி விற்கிறவங்க அது வந்து அவங்கள ஏற்றாமல் போகிறது, அவங்கள ஒரு மாதிரி சீண்ட தகாதது மாதிரி பார்க்குறது, அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. சரியா, பஸ்ஸுங்கிறது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான இது தான். அந்த இடத்துல வந்து அங்கே வந்து என்ன தீண்ட தகாதவங்க தீண்டவங்க எல்லாருமே மக்கள் தானே, எல்லோரும் உடம்புலையும் ஒருது ரத்தம் தான். சரியா, பட் நீங்கள் வந்து கேட்கலாம் நீ மட்டும் ஜாதி பேரை ஏன் வச்சுருக்க அப்படின்னா, அது வந்து என்னுடைய அடையாளங்கிறதுனால நான் திவ்யா கலைச்சின்னு வச்சுருக்கேன். ஆனால் நான் ஒருபோதும் நான் ஜாதி பார்த்து பழகுனதும் கிடையாது, நான் ஜாதி பார்த்து பேசுனதும் கிடையாது. சரியா, ஸோ அதனால் பார்த்து இந்த டிரைவர் கண்டக்ட்லாம் இனிமேல் நான் அது பேசஞ்சர்கிட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு நடந்துக்கோங்க. காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க பஸ் பாஸ் கொடுத்தாங்கன்னா ஸோ அவங்களும் கொஞ்சம் மதிக்க கற்றுக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி யூகிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் பஸ் வாங்கி விடல, கவர்மெண்ட் தான் வாங்கி விட்ருக்கு. சரியா, அந்த மாதிரிலாம் அடித்து பண்ணி அந்த பாவத்தெலாம் நம்ம சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லிக்கிறேன். ஏதோ என் மனசில் பட்டுச்சு நான் சொன்ன அவ்வளோதான். சரிங்களா, குறை சொல்லலாம் நான் சொல்லலை எனக்கு, பட் அந்த பாலிமரில் வந்து அந்த நியூஸ் அந்த பையன் அடி வாங்கிட்டு நீங்கள் அடிச்சது அதை கேட்கும்போது வந்து சத்தியமாக எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகி அழுக வந்துருச்சு. நான் தான் வந்து அதை போய் முன்னாடியே முதல்லையே பார்த்தது. சரியா, சரி கண்டென்ட் போட வேண்டியது என்ன சொல்லி எனக்கு மனசு கேட்காம தான் வந்து நான் இந்த கண்டென்ட் போடுறேன். ஸோ நான் போகிற இந்த வீடியோவில் நான் அது வந்து நான் போகிற வீடியோ ரீச் ஆகும். சரியா, ஸோ ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த வீடியோ யாராவது ஒரு டிரைவர் கண்டென்ட் பார்த்தாங்கன்னா
இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் இந்த நேரத்தில் நான் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. அது ஏன்னு சொன்னால் காக்கா பிரியாணி ஏமாமா சரியா கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுனு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் அதை பேசுறது இல்லை. ஸோ நான் பேசவும் மாட்டேன். இனிமேல் ஜாலியான கண்டென்ட்டை மட்டுமே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.